பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தில் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டிருக்கிறாயே உன் கனவுகளும் கற்பனைகளும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகம் உணர வேண்டும் உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதபதைக்கிறது என் பிள்ளையான நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும் அதை பார்க்கும் சக்தி எனக்கில்லை உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை எனும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் நான் உன்னிடம் கூறுவது உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்த நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரள கூடாது இவ்வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் எப்பொழுதும் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நீ உன்னுடைய கடமையை செய் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர
அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உனது கர்ம வினைகளை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைத்தவர்கள் என்பதை நினைவில் கொள். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக உன் சாயப்பா உள்ளேன். உன் தன்மை என்றும் மாறாது. உன்னை நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் என்பது என் வாக்கு. என் குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். என் உயிர் நீ. உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய். என் குழந்தையான உன்னோடு என் பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது. என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான். நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. எல்லா மங்களங்களும் விளையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை.